விருப்பு இலக்கங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துவதில் பல்வேறு இடையூறுகள் காணப்படுவதாக வெளிவிவகார பிரதியமைச்சர் அஜித் பி பிரேரா குறிப்பிட்டுள்ளார் வெளிவிவகார அமைச்சின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து வேட்பாளர்களுக்கான விருப்பு இலக்கங்கள் தற்போது வழங்கப்பட்டுள்ளது இதனை மக்களுக்கு அறிவிப்பதில் நாம் பெரும் இன்னல்களை எதிர்நோக்குகின்றோம் நாம் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றபோது பேருந்துகளில் பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாது என தேர்தல் ஆணையாளர் அறிவித்துள்ளதாக போலீஸ் பொறுப்பு அதிகாரி குறிப்பிட்டார் மேலும் ஜீப் போன்ற சிறிய ரக வாகனங்களில் மாத்திரமே பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் பிரச்சாரத்திற்கு பதினைந்து பேருக்கு அதிகமானோர் செல்ல முடியாது எனவும் குறிப்பிடப்பட்டது ஆனால் தற்போது அது சற்று தளர்த்தப்பட்டு இருபத்தைந்து பேர் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது செல்வந்த அரசியல்வாதிகளாக இருப்பின் தங்களது இவ்விருப்பு இலக்கங்களை மக்களுக்கு தெரியப்படுத்த மில்லியன் ரூபா செலவு செய்து இலத்திரணியல் ஊடகங்களூடாக பிரச்சாரம் செய்வர் ஆனால் சாதாரண வேட்பாளர்களுக்கு இவ்வாறு ஊடகங்களின் ஊடாக பிரச்சாரத்தில் ஈடுபடுவது சாத்தியமற்ற விடயமாகும் எனவே சூழல் தேர்தலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையிலும் தேர்தல் சட்ட திட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையிலும் விருப்பு இலக்கங்களை மக்களுக்கு தெரியப்படுத்த சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும்